மக்களே, இன்றைக்கி பதிவு பார்த்தீங்கன்னா எப்படி செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு 3D பிரிண்டிங்க்கு இப்போ ரொம்ப ஸ்கேனர்னால் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாயிலிருந்து 4 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் இருக்குது ஸ்கேனரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இப்போ கொஞ்சம் டெவலப் வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபோட்டோலேருந்து ஒருத்தவங்களோட ஃபேஸோட 3D ஸ்கேன் பண்ணி, ஃபேஸை 3D ஸ்கேன் பண்ணி, முப்பரிமாணத்தில் ஸ்கேன் பண்ணி அதை எடுக்குது. இது ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது, ஃபுல் கம்ப்ளீட்டட் ஸ்டேஜில் இல்லை. ஸோ இன்றைக்கி அதை பற்றி பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்ட்டு. அந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெப்சைட் தான் அது, 3D ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் அ சிங்கிள் இமேஜ். இதில் இருக்கிறவங்க தான், இவர் தான் வந்து இந்த ஆரன் ஜாக்சன் ஆத்தர். மித்த இருக்கிறவங்க வந்து இவங்கனா ஆக்டர்ஸு, இவங்க கீழே இருக்கவங்களனா உங்களுக்கு நல்லா தெரியும். மேலே இருக்கிற இவங்கனா பார்த்தீங்கன்னா இவர் நடுவில் இருக்கிற செகண்டில் இருக்கிறவருக்கு ஆரன் ஜாக்சன் வந்து இந்த சைட்டை க்ரியேட் பண்ணவர். ஸோ இந்த சைட்டில் போய் பாருங்கள் எப்படி AI யூஸ் பண்ணி 3D ஸ்கேன் பண்ண போகிறோன்னு பாருங்கள். நான் ஜஸ்ட்டு ஃபோனில் தான் செய்கிறேன், கம்ப்யூட்டரில் கூட செய்யலை. ஸோ எப்படி ஒரு இமேஜை சூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் ஐ எம் நாட் அ ரோபோட்டுன்ட்டு. மேக்ஸிமம் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள், அதான் எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ இதில் போய் டாக்குமெண்ட்ஸில் போய் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கேலரியில் போய் ஒரு பேபியோட இமேஜை நான் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த இமேஜை செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா அப்லோட் இமேஜ்னு கொடுக்கணும். ஸோ இப்போ இது என்ன செய்யுதுன்னா ஒரு புது கண்டிஷன் காட்டுது. இது நான் என்னன்னு பார்க்கல. ஓகே, ஸோ அப்லோட் இமேஜ். அப்லோட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா இது ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷிங் பைத்தான் லைப்ரரி, பைத்தானோட கோட்லேருந்து தான் இது ரன் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3D கன்வெர்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 3D கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆனால் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா, இதை சும்மா இப்படி ட்ராக் பண்ணி பாருங்கள் தெரியாது, ஷேப் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒரு சிங்கிள் ஃபோட்டோலேருந்து ஒரு 3D ஸ்கேண்டு ஆப்ஜெக்ட் கிடைக்கிது பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணணுன்னா இசட் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா இதை ட்ராக் பண்ணி பார்க்கலாம். இந்த பாப்பாவோட ஃபோட்டோ, அதாவது என்னோட மகளோட ஃபோட்டோ தான் இது. ஸோ இதை நீங்கள் இப்படி 3D முப்பரிமாணத்தில் நீங்கள் இதை கண்டு மயிலலாம். கரெக்டான ரொட்டேட் பண்ண மாட்டேன். ஸோ இப்படி நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது இது 3D ஸ்கேன் ஆகுது, ஸ்கேன் ஆகி அந்த இமேஜ் கிடைக்குது. இது நீங்கள் 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணி ஒரு மொமெண்டோ வாட்டாக யாருக்கும் கொடுக்கலாம். பட் ஆனால் இது அந்தளவுக்கு டெவலப்டு கிடையாது. ஸோ இது என்ன செய்கிறேன், OBJ ஃபைலாக டவுன்லோட் பண்ணுறேன் 3D ஃபார்மெட்டுக்கு. அதுக்கு ஆண்ட்ராய்ட்லேயே உங்களுக்கு வியூவருக்கு ஒன்று இருக்குது, அதை பண்ணலாம். இப்போ இன்னொரு இமேஜ் ட்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒபாமா இமேஜை வேணால் ட்ரை பண்ணுவோம். இந்த ஒபாமா இமேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ கேல்குலேட் ஆகிட்டுருக்கு. கேல்குலேட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்டக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒபாமா இமேஜ் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் ஒபாமா இமேஜ். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஒபாமா இமேஜையும் டவுன்லோட் பண்ண போகிறேன், உங்களுக்கு ஒரு இன்னொரு வியூவரில் காட்ட போகிறேன். இதில் இது வந்து இந்த கலர் கோட்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக தெரியுது, ஆனால் அது அப்படி கிடையாது. அது எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. சரி, ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு இமேஜ்னாலும் நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபோட்டோவில் அதை 3D கன்வெர்ட் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் இருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் சயின்டிஸ்ட்னால் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஹோல் பாடியை வந்து 3D ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து 3D ஸ்கேனிங்க்கு, 3D பிரிண்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கேனர் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்கேனர்ஸ்னால் வாங்க தேவையில்லை. ஸோ இப்போ இதை விட்டுட்டு நம்ம இதை பார்ப்போம். ஸோ இதில் போய் இது HD வியூவர், HD மாடல் வியூவர், நீங்கள் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அந்த பாப்பாவோட ஆப்ஜெக்ட் நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் டவுன்லோட்ஸ் அதில் தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை பார்க்குறோம், இம்போர்ட் ஆகுது. இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 3D நமக்கு தெரியும், இம்போர்ட் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இது இர்ரெகுலராக தான் இருக்குது, ஆனால் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெகுலராக இருக்கிற மாதிரி தெரியுது, எங்க சரிங்களா. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து 3D ஆப்ஜெக்டாக மாறியிருக்கு. ஸோ இதுவும் ஒபாமாவோட ஃபோட்டோவோ அடுத்து இருக்கிற ஃபோட்டோவோ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இது கட்டாயமாக ஒபாமாவோட ஃபோட்டோ. ஸோ இந்த ஒபாமாவோட ஃபோட்டோ எப்படி 3D மாறி இருக்குன்னு பார்த்தீங்க. இது இன்னும் ஃப்யூச்சர் காலத்தில் இது ரொம்ப இதாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஆனால் ஃப்யூச்சரில் இது பயங்கரமாக டெவலப் ஆகும், அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்தேன், எப்படி ஒரு சிங்கிள் இமேஜிலேருந்து 3D ஸ்கேன் பண்ணுறது, ஒரு முப்பரிமான வடிவமைக்கிறதுன்றதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச வந்தேன். சரி, தேங்க்யூ நான் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செயற்கை நுண்ணறிவை பற்றி நிறையா வீடியோஸ் போடலான் இருக்கேன், உங்களோட ஆதரவு தேவை. Thank you.